ஹாய் வியஸ் வணக்கம் இன்றைக்கி என்னுடைய சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டு படங்களே லைசன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து மத்திய அரசு வந்த ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின நியூஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து புதிய வித்தியாசமான வீடியோக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டினும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியான இது போன்ற நிறைய புதிய புதிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் தொடர்ந்து வரும் பொதுவாகவே நம்ம லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணுங்க அதாவது ரீஜனல் ட்ரான்ஸ்போர்ட் வாங்க இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாலுகா வயசு கூட இப்போ கொடுத்துட்ருக்கு இருக்காங்க இதுக்கெல்லாமே ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இன் சென்னை எங்கே தான் இருக்குது இது எல்லாத்துக்கான தலைமையகம் அங்கே தான் இருக்குது அங்கே இருந்தால் இது அதன் கீழே தான் இந்த எல்லா ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸும் இயங்கிக்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு நாம் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா முதல்ல ஆஃபீஸுக்கு போவோம் அங்கே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுப்போம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டிரைவிங்கில் ரோட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு போர்ட்லையும் வந்து அந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த சிம்பிள்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சிக்னல் நமக்கு பொதுவாகவே தெரிஞ்சிருப்போம் மற்றபடி வந்து அங்கே வச்சுருக்கக்கூடிய பெரிய பெரிய சிம்பிள்ஸ்லாம் இது எதை குறிக்குங்கிறத மனப்பாடம் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் ரூல்ஸை நம்ம ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணியிருக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போன உடனே வெறும் வந்து வண்டியை ஓட்டி மட்டும்

அப்புறம் என்ன திருமணத்தில் லேனர் போட வேண்டி தான் திரும்ப ஆடா ட்ரை பண்ண வேண்டி தான் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறதுனால மத்திய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய மத்திய சாலை போக்குவரத்து மந்திரி திரு நிதின் கட்கரி அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்ன அறிவிப்பு அப்படின்னா இனிமேல் நீங்கள் வந்து ஆர்டிஆபீஸுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எட்டுலாம் போட வேண்டாங்க அந்த சிரமமே இனிமேல் தேவையில்லை நீங்கள் எட்டே போடாமல் உங்களுக்கு நாங்கள் லைசன்ஸ் தராங்க ஆனால் அதுக்குள்ளே குவாலிஃபையாக நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினா போதுங்க உங்களுக்கு டிராஃபிக் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும் எப்படி வண்டி ஓட்டணுங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் நாங்கள் உங்களுக்கு எட்டு போடாமல் உங்களுக்கு லைசன்ஸ் தாராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக மத்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குறிப்பிட்ட டிரைவிங் ஸ்கூல்ஸ் அப்படின்னு மத்திய அரசு அனுமதி பெற்ற டிரைவிங் ஸ்கூலில் போய் நீங்கள் வந்து டிரைவிங் படிச்சிருக்கணும் அங்கே படித்து அவங்க கொடுக்கக்கூடிய சில நாம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தால் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனே கிடையவே கிடையாதுங்க நீங்கள் எட்டே போடாமல் நான் உங்களுக்கு லைசன்ஸ் தாரோம் அப்படின்னு மத்திய அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட டிரைவிங் ஸ்கூல் அவங்க மட்டும்தான் டிரைவிங் அதாவது ஓட்டுநர் பயிற்சி பள்ளியை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில விதி சில விதிமுறைகள் வகுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா ரெண்டு ஏக்கர் பரப்பளில் பெரிய இடமா இருக்கணுமா அங்கே வந்து லைசன்ஸ் கற்றுக்கிறதுக்கு நம்ம லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு தேவையான கட்டமைப்பு உருவாக்கணும் மேடு பள்ளமாக இருக்கணும் பாலத்தில் ஏற்றி இறக்கக்கூடிய இடங்கள்லாம் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் ஹில் ஸ்டேஷன் வண்டி ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் அது போக வந்து அவருடைய டெய்லி தினசரி வருகை வந்து அவங்க வந்து பயோமெட்ரிக் வந்து அதை அவங்க டெய்லி அதை உறுதிப்படுத்திருக்கணும் அப்புறம் வந்து அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு இருக்கணும் திரும்ப வந்து அந்த வண்டி ஓட்டக்கூடிய அனைத்து விதமான பயிற்சியில் எடுக்கக்கூடிய போதுமான இடமா இருக்கணும் இவ்வளோ வசதி கொண்ட இடம் இருந்துச்சுன்னா இவர் இந்த ஓட்டக்கூடிய நபர் வந்து இவர் வண்டி ஓட்டுற இடத்த எல்லாத்தையுமே வீடியோவோ ஒரு வீடியோவோ அதை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டால் போதுமா அதாவது இவருக்கு வந்து ட்ராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மதித்து வண்டி ஓட்டுற மாதிரியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கில் ஸ்டேஷனில் ஏறி இறங்குறது ப்ளஸ் வந்து ரேம்போம்பாங்க அதாவது வந்து வண்டியை வந்து அப்படியே பாலம் மேலே ஏற்றி அப்படி ஸ்லோவாக இறக்குறது அப்படி ஸ்லோவாக இறங்குறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே அவர் நீட்டாக வண்டியை ஓட்டி அதை வந்து இவங்க ஒரு வீடியோவை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க யாருமே அந்த ஓட்டுறவங்க யாருமே தன்னுடைய வாகனத்தை தூக்கிக்கிட்டோ இல்லைன்னா இவங்களும் ஒரு நாள் செலவு பண்ணி நீங்கள் போய் அங்கே போய் காற்று கிடக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆர்டிஆபிஸுக்கு போகவே வேண்டாம் நீங்கள் வண்டி ஓட்டின அந்த ஒரு சின்ன வீடியோவை மட்டும் எடுத்துகிட்டு அந்த வீடியோ வச்சு மத்திய அரசு வந்து சொன்ன மாதிரி அந்தந்த ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இனிமேல் லைசன்ஸ் கிடைக்குங்க